Hi friends, வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஒரு pearl setting machine வந்து Amazonல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த மிஷினுடைய ரேட் வந்து 790 ரூபீஸ். இதோட வந்து சாம்பிள் பீட்ஸும் ரிவ்யூட்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து நான் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வந்து 6 எம்ப்ராய்டரி ஸ்டாண்டும் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்து லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏன் லிங்க் கொடுக்கல அப்படின்னா, எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு அதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஏதாச்சும் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த லிங்க் கொடுக்கல. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நாளாகவே இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். கடைசியாக இப்போது வாங்கியாச்சு. இந்த மிஷினை யூஸ் பண்ணி நான் ட்ரெஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா வச்சுருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணும்போது அந்த சாம்பிள் பீட்ஸ் இருந்த கவரெல்லாம் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி செதுருது. ஸோ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது மிஷினை வெளியே எடுத்துடலாம். இதில் வந்து சாம்பிள் ரிவீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செதறி ஓடிக்கிட்டு இருந்த பீடெல்லாம் பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளோ பீட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க சாம்பிளுக்கு. கொஞ்சம் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி. ஸோ இந்த மிஷினில் யூஸ் பண்ணுற பீடுக்கு வந்து எங்கேயுமே ஹோல் இருக்காது. நம்ம நார்மல் பீட்ஸில் வந்து ஹோல் இருக்கும். ஆனால் இந்த pearl செட்டிங் மிஷினில் யூஸ் பண்ணுற பீட்ஸ்க்கு வந்து ஹோல் இருக்காது. ஏன்னா ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிவீட் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரிவீட்டில் இருக்கக்கூடிய அந்த பின் மாதிரி உள்ளது தான் இந்த பீடை பிடிச்சிக்கும். அந்த பின் படும்போது அந்த ஹோல் இருக்கிறதால பீடு உடஞ்சிரும். ஸோ அதனால் இந்த pearl செட்டிங் மிஷினுக்குன்ட்டு இந்த மாதிரி ஹோல் இல்லாத பீட்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் ஹோல் இருக்கிற பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு யூஸ் பண்ணால் உடையாமல் வரலாம். ஆனால் சின்ன சைஸ் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹோல் இல்லாத பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி சாலிட் கலரில் இந்த இதோடைய சைஸுக்கு ஏற்ற வெயிட்டில் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த பீடை வந்து துணியில் நம்ம செட் பண்ண போகிறோம். இதோட வந்து இந்த பீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மிஷினில் ஒன்று இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 சைஸ் அந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொத்தமாக ஒரு 4 சைஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கேப் மாதிரி இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆலங்கி கொடுத்துருக்காங்க. 2 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினுடைய கீழே வந்து 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிளில் வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஒரே இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. மேலே இருக்கக்கூடிய கேப்பில் பீடு போடணும். கீழே ஒரு ஹோல் இருக்கும். அதில் ரிவீட் போட்டு நம்ம பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பீடு வந்து கிளாத்தில் செட் ஆகிடும். மொத்தமாக இந்த மிஷினோட இவ்வளோ ஐட்டமும் தான் கிடச்சிருக்கு. இப்போது இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு வேஸ்ட் கிளாத்தில் இந்த பர்லில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த கேப் மாதிரி உள்ளதில் ஒரு ரப்பர் புஷ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து பீடு போட்டுக்கணும். அந்த கேப்புக்கு கரெக்ட் சைஸில் இருக்கிற மாதிரி பீடு போட்டுட்டு கீழே அந்த பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நம்ம இந்த ரிவீட் போட போகிறோம். இந்த ரிவீட்டுடைய ஒரு பக்கத்தில் வந்து 4 முள் மாதிரி இருக்கும். கீழே வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 4 கம்பி மாதிரி மேலே நீட்டிகிட்டு இருக்கிறது வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி அந்த மிஷினில் நம்ம இந்த மாதிரி போட்டு விடணும். போட்டு விட்டுட்டு இப்போ இந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம கிளாத்தை வச்சுக்கலாம். பாருங்கள், இதோடைய கீழ்ப்பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது. இதில் தான் அந்த ரிவீட்டை போட்டு விட்டுருக்குறோம். இப்போது இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்மளுக்கு இந்த பஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கைப்பிடி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பீடு வந்து கிளாத்தில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ரப்பர் புஷ் மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம பீட் போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய ஹோலில் வந்து ரிவீட் போட்டுக்கலாம். ரிவீட்டில் ஒரு 4 கம்பி மாதிரி மேலே நீட்டிகிட்ருக்கும். அது வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம கிளாத்தை வச்சு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பால் வந்து அப்படியே கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பீடை நம்ம கையில ஸ்டிட்ச் பண்றதா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாவே ஒரு பீடை வந்து நம்ம fix பண்ண முடியும் அது இல்லாம இது ஸ்ட்ராங்காவும் இருக்கு அந்த பின் வந்து அந்த பீடை அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு நம்ம எவ்வளவு இழுத்தாலும் வராது துணி தான் கிளியமே தவிர அந்த பீட் வந்து சீக்கிரத்துல வராது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் இந்த pearl setting machine-ஐ நம்ம first time-ஆ வாங்கிட்டு அதுல வந்து நம்ம அந்த பர்லையும் அந்த ரிவீட்டையும் போட்டு கிளாத்ல வந்து பஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ரிவீட் வந்து சரியா அந்த பர்லோட பின் ஆகாம இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அது எதனால அப்படினு பார்த்தா அந்த பீட் போடக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த ரப்பர் புஷ் உடைய நீளம் அதிகமா இருந்துச்சுனா இந்த மாதிரி தான் வரும் அந்த பின்னும் ரிவீட்டும் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகாம இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த இடத்துல அந்த ரப்பர் புஷ் வந்து நம்ம கொஞ்சமா கட் பண்ணி விடணும் பீட வந்து நம்ம அந்த ரப்பர் புஷ்ல வைக்கும்போது பாதி பீட் தான் ரப்பர் புஷ்க்குள்ள இருக்கணும் பாதி பீட் வந்து வெளிய தெரியற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ரப்பர் புஷ்ஷை வந்து கொஞ்சமா கட் பண்ணி விடலாம் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அந்த பர்லையும் ரிவிட்டையும் வச்சிட்டு பஞ்ச் பண்ணோம் அப்படினா பீட் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுது கிளாத்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பஞ்ச் பண்ண அந்த பீட்ல வந்து ரிவிட் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கற மாதிரி இருக்கு அதுவே அந்த ரப்பர் புஷ்ஷை கட் பண்ணனதுக்கு அப்புறமா நான் வந்து பஞ்ச் பண்ணி இருக்கற அந்த பீடும் ரிவிட்டும் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிட்டு தூக்கிட்டலாம் இல்லாம நீட்டா இருக்கு சோ பிகினர்ஸா இருக்கறவங்க இந்த மெஷினை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு ஒரு டிப்பா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன் அதுவரைக்கும் thanks and bye bye